பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எட்டு அவதாரங்கள் உண்டு, எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு. எட்டு அவதாரங்கள் உண்டு, எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு. அஷ்ட கர்மங்களும் இவர் அறியாததொன்றும் இல்லை. சாஸ்தா வரவை கேளாய். அப்ப சபரிமலைக்கு போற வழியில எல்லாமே கதை தான். கதைன்னா அவங்க போற வழியில இது இங்க இது நடக்கும், இங்க இது இருந்தது, அங்க இது இருந்தது. ஐயப்பனுடைய வரலாற்றை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் நடந்த விஷயங்கள். சபரியிலே நான் காற்றாக வேண்டும், சபரியிலே நான் காற்றாக வேண்டும், பம்பையிலே நான் நீராக வேண்டும். அப்ப குருசாமிகள் சொல்லி கேட்டது, எங்க அப்பா சொல்லி கேட்டது, அதுக்கப்புறம் நம்பியார் சுவாமியோட பழகும் போது அவர் சொன்ன சில விஷயங்கள். உண்மையா சொல்ல போறோம், இன்னைக்கு பல பேருக்கு ஐயப்பன் தான் என்னன்னு தெரியாது. இன்னைக்கும் எப்படி சபரிமலைக்கு போறதுன்னு பல பேருக்கு தெரியாது. திருமணி ஏன் நம்ம எடுத்துன்னு போறோம் அப்படின்னா, ஐயப்பன் கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஐயப்பனை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை, சித்தராக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வம் தான் ஐயப்பன். பகவான் சரணம் பகவதி சரணம். சோ எங்களுக்காக கன்னடத்துல பாட முடியுமா சார்? சபரியலி நாகசிராக வேக்கும், பம்பையலி நானீராக வேக்கும், ஐயன பத தலத சிலையாக வேக்கும். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். வணக்கம் சார். வணக்கம். உங்க குரல் மூலமா வந்து ஒரு ஐயப்பன் பாடலோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அபிமான பாடகர் வீரமணி ராஜ். எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம், எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம், எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லையே. பாரில் உள்ளோர் எல்லாம் புகழும் மலையே, பரவசத்தை கொடுக்கும் மலை, பாவ வினைகளை நீக்கும் மலை, பம்பாபாலன் வாழும் மலை. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம், எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லையே. ரொம்பவே அற்புதமாக இருக்குது சார், மெய் சிலிருக்குது நீங்கள் பாடுறதை கேட்கும் போதே. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்குது சார் நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு. என்னதான் நம்ம கோவில்களுக்கு, ஐயப்பன் கோவில்களுக்கு சென்று வந்தாலுமே நிறைய பேருக்குமே, ஏன் எனக்குமே இருக்கக்கூடிய கேள்வி வந்து, ஐயப்பனும் ஐயனாரும் ஒன்றா இல்லையா சார்? நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குமா. ஏன்னா எங்கள் குலதெய்வம் வந்து ஐயனார்னு சொல்லுவாங்க, எங்கள் குலதெய்வம் வந்து சாத்தனார்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த திருநெல்வேலி பக்கம் அந்த மதுரை சைட்லாம் தாண்டி போனீங்கன்னா எங்கள் குலதெய்வம் சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க, சாத்தன் அப்படின்னு போயிடுவாங்க. சில பேர் அங்கே அந்த அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தப்பன்னே பேர் வைப்பாங்க. சில பேருக்கு சாத்தப்பன் சாத்தம்மா அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. அது என்னென்னா, இது நிறைய பேருக்கு ஏன்னா ஐயப்பனுக்கு எட்டு அவதாரம் உண்டுமா. எங்கள் பாட்டிலே வரும், எங்கள் பாட்டில் இது வந்து இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக ஐயப்பன் பஜனையில் பாடப்பட்டு வருகின்ற பாடல் இது. எட்டு அவதாரங்கள் உண்டு, எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு. எட்டு அவதாரங்கள் உண்டு, எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு. அஷ்ட கர்மங்களும் இவர் அறியாததொன்றும் இல்லை. சாஸ்தா வரவை கேளாய், சபரிகிரி சாஸ்தா வரவை கேளாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இது வந்து பழங்கால பாடல் இது. இது வந்து வழக்கிலே இருக்கு. அப்போ இந்த பாட்டில் சொல்லிருக்காங்க, எட்டு அவதாரம் ஐயப்பனுக்கு உண்டு. நம்ம இன்னைக்கு பார்க்குற அவதாரம், இன்னைக்கு நம்ம சபரிமலைக்கு போய் தரிசனம் பண்ணுற அவதாரம் வந்து கலியுகத்தில் தர்மசாஸ்திரமாக ஐயப்பன் எடுத்திருக்கின்ற அவதாரம், அதுதான் முக்கியம். அப்போ இந்த ஐயனார்
சாத்தனார், தர்மசாஸ்தா எல்லாம் ஒரே ரூபந்தான். இப்போ வந்து நம்ம சின்ன பசங்கள்லேருந்து ஒரு நம்ம யங்ஸ்டர்ஸ் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து, சபரிமலைக்கு எதுக்கு இருமுடி கட்டி செல்கிறோம், நார்மலாக கோவிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வரலாம்ல, எதுக்கு வந்து இருமுடி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார். உங்கள் பதில் சார். எந்த கோவிலுக்குமே இருமுடி எடுத்துன்னு போகிற பழக்கம் கிடையாது. ஆமாம் சார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெய் அபிஷேகம் இருக்குல்ல, அது எந்த எல்லா கோவிலையும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலபிஷேகம் இருக்கும், தேனபிஷேகம் இருக்கும், பஞ்சாமிரதம் இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. இந்த நெய் அபிஷேகம் மட்டும் ஐயப்பனுக்கு மட்டும்தான். ஏன் நம்ம இருமுடி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஐயப்பனுடைய விரத முறைகளை பொறுத்தவரை, இது வந்து நான் இது நான் சொல்கிற விஷயம் இல்லை, ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஜீரோ. ஆனால் நான் பழகிய குருசாமிகள், பெரிய பெரிய குருசாமிகள்லாம், பூபதி குருசாமின்னு ஒருத்தர், அதே மாதிரி இந்த பொன்னலூர் தாத்தானே சொல்லுவாங்க. பொன்னலூர் தாத்தான்னா சபரிமலைக்கு யாருமே போக பயந்த காலம். நான் சொல்றது வந்து 1940s அந்த நேரத்திலேயே சபரிமலைக்கு ஒரே பாதை தான் உண்டு, இருக்கும் செங்கோட்டை பொன்னலூர் வழியாக தான் சபரிமலைக்கு போக முடியும். நான் வந்து 1970s நான் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு நினைவு தெரியும். 1970 என்னோட ஃபர்ஸ்ட் மலை. அப்போல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற சபரிமலை வந்து எல்லா வசதியும் இருக்கு, இன்னைக்கு பிரியாணி கூட சபரிமலையில் கிடைக்குது. ஆனால் அன்னைக்கு நான் 1970 போன பதே சொல்கிறேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிலைமை யோசிச்சு பாருங்க, 1970 போகும்போது சபரிமலையில் ஒரு ப்ராப்பர் ரோட்ஸே கிடையாது. இப்போ தான் அந்த சுப்பிரமணிய பாதையெல்லாம் போட்டு கான்கிரீட்லாம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு நாங்கள் போகும்போது இந்த மரத்தோட வேர் இருக்குல்ல, அது பெரிய பெரிய மரமாக இருக்கும், அந்த வேர்லாம் இருக்கும், அந்த வேரை பிடிச்சின்னு நான் போயிருக்கோம் 1970. அப்போ ஒன்றுமே கிடைக்காது. அப்போ பொன்னலூர் தாத்தா காலம்னா அதுக்கு முன்னாடி பூபதி குருசாமி, தட்சிணாமூர்த்தி குருசாமி, நிறைய பெரிய மிகப்பெரிய இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி சுவாமின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் அப்போ சபரிமலைக்கு போவார். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, எனக்கு எப்படி இந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, எங்கள் அப்பா சோமு வந்து பள்ளிக்கட்டு பாட்டு நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அதை பின்னாடி வச்சுப்போம். அந்த பள்ளிக்கட்டு பாட்டு எழுதின சோமு, பகவான் சரணம், எங்கே மணக்குது, எல்லா பாட்டும் எங்கள் அப்பா எழுதின பாட்டு தான். அவரும் எங்கள் சித்தப்பா வீரமணி, வீரமணி யார்னா சோமுவோட நெக்ஸ்ட் பிரதர். இவங்க ரெண்டு பேர் தான் வீரமணி சோமுன்ற பேனரில் பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து 1957 சபரிமலைக்கு போயிட்டுருக்காரு, 1957. அப்போ வந்து இவங்கள்லாம் குருசாமி, இந்த பூபதி குருசாமி, ராமூர்த்தி குருசாமி, இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி, இவங்க குரூப்போடலாம் சபரிமலைக்கு போயிருக்காங்க. அப்போ சபரிமலைக்கு போகும்போது, அப்போ சபரிமலைக்கு போகிற வழியில் எல்லாமே கதை தான். கதைனா என்ன, அவங்க போகிற வழியில் இது இங்கே இது நடக்கும், இங்கே இது நடக்கும், இங்கே இது இருந்தது, அங்கே இது இருந்தது. ஐயப்பனுடைய வரலாற்றை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் நடந்த விஷயங்கள், இதை யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்தந்த இடங்கள் இப்போ அங்கங்கே இருக்கு, அதனால் அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ குருசாமிகள் சொல்லி கேட்டது, எங்கள் அப்பா சொல்லி கேட்டது, அதுக்கப்புறம் நம்பியார் சுவாமியோட பழகும்போது அவர் சொன்ன சில விஷயங்கள், இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறோம். இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மையாக சொல்ல போனால், இன்னைக்கு பல பேருக்கு ஐயப்பன்னா என்னென்னு தெரியாது. இன்னைக்கும் எப்படி சபரிமலைக்கு போகிறதுன்னு பல பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த இருமொழி கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்விமா, இந்த இருமொழி ஏன் நம்ம எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா, ஐயப்பன் விரதத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் ஐயப்பன் இருந்து காட்டினான், அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. இப்போ ஐயப்பனுக்கு ஏன் இருமொழி நம்ம எடுத்துன்னு போகிறோம், வேறு எந்த சாமிக்கு எடுத்துன்னு போகலன்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்தது. ஏன் அப்படி கஷ்டப்பட்டு 42 விரதம் இருந்து அப்படி என்ன சார் இருமொழி எடுத்துருமே, அப்படி என்ன சார் ஐயப்பன் இருக்கு எல்லாரும் கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவுமா, ஐயப்பன் கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஐயப்பனை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு சார் கடவுள் சார் பெரிய தெய்வம் சார் இல்லைன்னு இல்லை. ஐயப்பன் நம்மை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை, சித்தராக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வம்தான் ஐயப்பன், அதுதான் உண்மை. ஏன்னா ஐயப்பன் இருந்து சொன்ன விரத முறைகள் இதெல்லாம் இன்றைக்கும் திருவாளர் அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் இந்த பூதநாத உபாக்கியானம்னு ஒரு புக்கு கொண்டு பிரிண்ட் பண்ணியிருக்கார் அவர். அது வந்து அவருடைய கருத்துக்கள் என்பதை விட பாகவதத்தில் இருக்கிற அந்த இந்த 18 புராணம் சொல்லுவாங்க, அதில் இந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் ஐயப்பனை பற்றி பல விஷயங்கள் வருது, அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காரு ரொம்ப அற்புதமாக. அதில் வந்து ஐயப்பனே ஐயப்பனுடைய விரத முறைகளை ஐயப்பனே சொன்னதாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதுதான் முக்கியம். ஓகே சார். ஏன்னா ஐயப்பன் என் மலைக்கு வந்தால் இந்தந்த கண்டிஷனோட வரணும், ஓகே,
அதுதான் ஐயப்பன் சொன்னது. ஸோ இந்த விரதமுறைகள் எல்லாமே ஐயப்பன் கொண்டு வந்தது. இது யாரும் குருசாமிங்க எல்லாம் டிசைட் பண்ணி ரூம் போட்டு எழுதியது கிடையாது. ஐயப்பனே வந்து எழுதிய விதிமுறை, ஐயப்பனே வந்து சொன்ன விரதமுறைகள். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அதை கடைபிடிக்கிறோம். ஐயப்பன் வாழ்ந்து காட்டினாலும் சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வரதுக்காக அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம அந்த கதவுள்ள போக வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அது. குழந்தைகளுக்கு கூட தெரியும், புலிப்பால் எடுத்துன்னு வரதுக்காக அவ அம்மா தலைவலின்னு சொன்னதுக்காக ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு. ஆனா புலிப்பால் கொண்டு வரதுக்காக அவர் காட்டுக்கு போல, உண்மை அது இல்லை. அதுதான் தெய்வத்தோட திருவடியாளர் என்னன்னா, மகிழ்ச்சியை சம்பாரம் பண்ணணும். மகிழ்ச்சி எப்படி வர வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னா, 12 வருஷம் பாலகனாக வளர்ந்தவனால் மட்டுமே என்னை கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருக்கான். மனுஷனா இருக்கணும், மனுஷனா இருந்திருக்கணும், அவன் 12 வருஷம் பாலகனா இருக்கணும், 12 வயசு பையனா தான் இருக்கணும், அவனால தான் என்ன கொலை பண்ண முடியும். 13 வயசு பாலகனா இருந்தா கூட என்ன கொலை பண்ண முடியாது. அவன் வாங்கியிருக்கிற வரம் அந்த மாதிரி, 12 வயசு பையன் தான் என்ன கொலை பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த 12 வயசு பாலகனாக இருக்கும் பொழுதுதான் இது இறைவனுடைய திருவிளையாடல். அப்போ இறைவன் ஐயப்பனும் வெள்ள கலப்படும், எங்கேருந்து 12 அரண்மனையிலேருந்து வெள்ள கலப்படும். இப்போ ராஜா என்ன பண்ணுவான், ஒரு இப்போ ஒரு புலிப்பால் கொண்டு வா அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவான், பையன் அனுப்பலாம், கண்டிப்பாக அனுப்ப மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான், இல்லை இல்லை நம்ம மந்திரிகளை அனுப்பலாம், சேவகர்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஐயப்பன் வெள்ள வந்தால் தான் அந்த பர்பஸ் செலவாகும் மகிழ்ச்சியை கொலை பண்ணுறதுக்கு. ஓகே, மகிழ்ச்சியோட சம்பாரம் 12 வயசு, இவன் 12 வயசு முன்னாடி அவளை கொலை பண்ணணும். அப்போ சம்பாரம் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. அந்த நேரத்தில் சிவனே ஒரு அடியாராக வந்து புலிப்பால் கொண்டு வந்தால் தான் இந்த நோய் சரியாகும், அதுக்கு இந்த பையன் தான் கரெக்டு அப்படின்னு ஐயப்பன் வெளில கூட்டின்னு வந்ததாக கதை. ஓகே சார். அப்போது அவன் கிளம்பும் போது சரி, பந்தராஜாக்கெல்லாம் மனசே வரல ஐயப்பன் அனுப்புறதுக்கு. என்ன ஒரு 12 வயசு பையன் ஒரு காட்டுக்கு அனுப்ப முடியுமா, புலியை பார்த்தாலே பயப்படுற வயசு. அப்போ அந்த புலியை பார்த்து புலியை பிடிச்சி புலியை புலியிலேருந்து பாலை கறந்து எடுத்துன்னு வந்து நடக்கிற காரியமா நடக்காது, கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. எந்த அப்பாவும் அனுப்ப மாட்டாங்க, பந்தராஜா அனுப்புவான் கையில் 10,000 பேர் வச்சுட்டு. ஆனால் ஐயப்பன் வெளில போயாகும் அந்த டயத்துக்கு. அதனால் அப்போது வேறு வழி இல்லாத சிவனடியார் சொல்லிட்டதுனால சரி அனுப்புகிறேன் அப்படின்னு தைரியமாக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது வழியில் காட்டலன்னு சொல்லி ஒரு பையை எடுத்து அந்த பையில் சாப்பிட்றதுக்கான அரிசி, இந்த அவல், இந்த வெள்ளம், எதாவது கெட்டு போகாதோ அதெல்லாம். அப்போ நெய், இந்த நெய் எவ்வளோ நாளாலும் கெட்டு போகாது. அந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 முடியா கட்டி ஐயப்பன் தலையில் வச்சு இதை கைக்கு வச்சுக்கோ. இப்போ நம்ம ஊருக்கு போகும்போது சுருக்கே சாப்பாடுலாம் கட்டின்னு போகிறோம்ல, அதே மாதிரி ஐயப்பனுக்கு கொடுத்ததாக ஐதீகம். அது ஐயப்பன் எடுத்துன்னு போனார் என்பதும் வரலாறு. அதே மாதிரி அவர் கிளம்பும் பொழுது கழுத்தில் உனக்கு ஒரு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளசி மாலையை ஐயப்பன் கழுத்தில் போட்டு விட்டார். இப்போது அந்த விஷ்ணு ரூபம் உன்னோட துணையாக வரட்டும், துளசி மாலை விஷ்ணுவோட ரெப்ரசன்டேஷன், அதனால அது ஒரு துணையாக வரட்டும் சொல்லிட்டு ஐயப்பன் கழுத்தில் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு அதனால தான் இன்றைக்கும் நம்ம கார்த்திகைக்கு இந்த மாலை போடும் பொழுது துளசி மாலை போடுவது அதுதான் உகந்தது. நம்ம ருத்ராட்ச மாலை போடலாம், ஸ்படிக மாலை போடலாம், எல்லாம் கூட போட்டுக்கலாம், ஆனால் துளசி மாலை முக்கியம், முக்கியமானது. அதனால தான் ஐயப்பன் அந்த துளசி மாலையை போட்டு அந்த இருமுடி எடுத்துன்னு போனதுனால நம்ம இன்னைக்கும் அந்த அதை நடைமுறைப்படுத்தும் வகையில், ஐயப்பனை நினைவுபடுத்துகிற வகையில் நாம் அந்த மாதிரி இருமுடி எடுத்துகிட்டு போகிறோம். ஐயப்பர் பற்றி ரொம்பவே விளக்கி சொன்னீங்க சார், ஸோ இன்னொரு பாடல்கள் பாட முடியுமா சார் எங்களுக்காக? கண்டிப்பாக பாட போச்சு. சபரியிலே நான் காற்றாக வேண்டும், சபரியிலே நான் காற்றாக வேண்டும், பம்பையிலே நான் நீராக வேண்டும், பம்பையிலே நான் நீராக வேண்டும், ஐயனை தாங்கிடும் கல்லாக வேண்டும், ஐயனின் மேனியில் நெய்யாக வேண்டும், சபரியிலே நான் காற்றாக வேண்டும். இதில் நான் பாடின பாட்டு. ஓகே சார். மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான பாடல்கள் இது. வந்து இந்த பாட்டை வந்து நான் எல்லா லாங்குவேஜ்லையும் பாடியிருக்கேன், கன்னடத்தில் பாடியிருக்கேன், தெலுங்கில் பாடியிருக்கேன். இதெல்லாம் ஒரு நமக்கு கிடைச்ச பாக்கியம் வாழ்க்கை. தமிழில் உங்களோட பாடல்கள் வந்து நிறைய கேட்டிருக்கோம் சார், நிறையவே வந்து நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் தமிழையும் தாண்டி தெலுங்கு, கன்னடம் இது போன்ற மொழிகளிலுமே பாடியிருக்கீங்க, ஸோ எங்களுக்காக கன்னடத்தில் பாட முடியுமா சார்? ஓ, இதே பாட்டை. எஸ் சார். சபரியலி நாகசிராக பேக்கு, பம்பையலி
நாமீராகபேக்கு ஐயன பத தலத சிலையாகபேக்கு சுவாமிய பாரதி கூவாகபேக்கு சபரியலி நாகசிராகபேக்கு. இது ரொம்ப பாப்புலர் மக்களிடத்துல. நீங்க பாடும் போது கேக்குறப்ப எந்த மொழியில புரியலனாலுமே அதை அப்படியே காது கொடுத்து இனிமையா கேட்கணும்னு தோணுது சார். நான் இது பெங்களூர்ல, பெங்களூர், தும்கூர், மைசூர் இங்கெல்லாம் போகும்போது இந்த பாட்டுக்காக ஒரு கூட்டம் காத்துட்டு இருப்பாங்க. அதோட எனக்கு என்ன மிகப்பெரிய பெருமைனா, தும்கூர்ல வந்து இந்த பாட்டை எழுதினவர் வந்து வசந்த் கிருஷ்ணமூர்த்தின்னு ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க. ஓகே. இந்த இந்த பாட்டுக்கு டான்ஸ்க்குன்னு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை. ஓகே. இந்த பாட்டு டான்ஸுக்குன்னு செட்டப் பண்ணி பல ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறாங்க இந்த பாட்டுக்கு. ஐயப்பன் ஃபங்க்ஷன்னா இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. இதுவும் பள்ளிக்கட்டும் இல்லாமல் இருக்காது. ஓகே சார். அது மாதிரி அவ்வளவு பேர் வாங்கி கொடுத்த பாடல் தான். ஓகே சார், ரொம்ப இனிமையாக இருக்குது சார் கேட்க கேட்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சபரிமலை சுவாமி ஐயப்பனோட விளக்கு ரகசியம் என்ன சார்? இட் மே பி கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சனாக கூட இருக்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து ஜோதி இருக்கா இல்லையா, இந்த மகர விளக்குன்னு சொல்லுவாங்க. அதை இந்த மகர விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐயப்பன் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா மகிழ்ச்சியால் தேவர்களுக்கு தான் பிரச்சனை. தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு அவன் யாரையும் பூஜை பண்ண விட மாட்டான், யாகி யாகம் பண்ண விட மாட்டான். அது மாதிரியான ஒரு கேரக்டர், அதுதான் அசுர கேரக்டர். எல்லா இதுலேயும் வரும். தசாவதாரத்திலேயும் எல்லா அசுரர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி மகிழ்ச்சி, இந்த தொந்தரவு தேவர்களுக்கும் இருந்தது. அப்போது அந்த மகிழ்ச்சியை சம்பாரம் பண்ணியாச்சு. ஸோ ஐயப்பன் சம்பாரம் பண்ணால் தேவர்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தேவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி அவங்க வந்து ஐயப்பனை வந்து பொன்னம்பலம் மேட்டில் உட்காந்து வச்சாங்க. இன்றைக்கி நம்ம கோடான கோடி மக்கள் ஜோதி பார்க்குற இடம் இருக்குல்ல, காந்தமலையில் பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கிட்ட தான் அந்த பொன்னம்பலம் மேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஐயப்பன் அம்பலம் மேடுன்னு அதுக்கு பேர். பொன் அம்பலம் அப்படின்னா தங்க கோவில், அது மேடில் இருக்குது. அதனால தான் அந்த அந்த இடத்துக்கு வந்து பொன்னம்பலம் மேடுன்னு பேர். நீங்கள் ஐயப்பனோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயப்பனோட வரலாறுல வர இடங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ கரிமலை அப்படின்னா யானை இருக்கிற இடம், இதில் பெரியான வட்டம் சிறியான வட்டம் வேறு இருக்குது. காலக்கட்டி ஆசிரமம்னு இருக்குது. இந்த அழுத தாண்டினோடனே காலக்கட்டி ஆசிரமம்னு இருக்குது. ஓகே சார். இந்த காலக்கட்டி ஆசிரமம் அப்படின்னா அதோட பேரே காலக்கட்டி தான். காலை கட்டின்னு தான் பழைய பேர் அதுக்கு. ஏன்னா சிவன் வந்து ஐயப்பன் மகிழ்ச்சியோட சண்டை போடும்பொழுது அந்த சண்டையை வந்து பார்த்தாராம். என்ன என்னதான் இருந்தாலும் பையன், அவன் பையன் சக்தின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதா பையன் அப்படின்னு? தெய்வ குழந்தைன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு அப்பா வந்து பையன் சண்டை போடுறதை பார்க்கணும்ல, அதனால அவர் வந்து ஜாலியாக வந்து பார்க்குறாங்க. அது எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, காலையில் தானே வருவார் அவர். அந்த காலையில் வந்துட்டு காலை மேலே உட்காந்து பார்க்காம காளையை ஒரு இடத்துல கட்டினாராம். ஓகே. அதனால தான் அந்த இடத்துக்கு காளை கட்டினே பேர். அந்த இடத்துல நின்று பார்த்த அப்போ இது வரலாறு, இதெல்லாம் ஐயப்பனோட சரித்திரத்தில் ஐயப்பனுடைய வரலாறுல நடந்த இடங்கள். இது எழுதின கதை கிடையாது. அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், ஐயப்பன் வந்து ஐயப்பனுடைய கதை என்பது உண்மையில் நடந்த விஷயம். இப்போ ராமாயணத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் நடந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. இந்த ஜடாயு மோட்சம் கொடுத்த இடம் இன்னைக்கு இருக்கு. ராமர் வந்து ஜடாயுக்கு தவசம் பண்ண இடம் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, இதெல்லாம் வரலாறு, நடந்த விஷயங்கள். இதெல்லாம் இது யாரும் மறைக்கவும் முடியாது. அப்போது ஐயப்பன் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த இடங்கள் எல்லாமே அது மாதிரி எருமேலி பாருங்கள், எருமேலின்னு அதுக்கு பேர். இது யாருக்குமே தெரியாது. எருமேலினா அந்த இடத்துக்கு முதல் பேர் வந்து எருமை வேலின்னு பேர். ஏன்னா மகிழ்ச்சி வந்து ஐயப்பன் சம்பாரம் பண்ணுறதுக்கு வரும்பொழுது மகிழ்ச்சி என்ன பண்ணாலும் அவள் ஃபுல் பார்டர், அவளோட எருமேலி, அவளோட கோட்டை, அவள் என்ன பண்ணாலும் சுற்றி அவளோட அவளோட அசோசியேஷன் எப்படி இருப்பாங்க, ராட்சசங்களை தான் இருப்பாங்க எருமை மாதிரியே. அந்த எருமையை சுற்றி ஒரு வேலி போட்டாலும் எல்லா எருமைகளும் நின்றுங்க, ஐயப்பன் தப்பிச்சிடக்கூடாது இங்கேருந்து, எருமையிலேருந்து அவன் இங்கேயே போட்டுருது அப்படின்னு தான் அவனோட பிளான். அப்போது இந்த எருமைகள்லாம் சுற்றி நின்று வேலி போட்டதுனால அந்த இடத்துக்கு எருமை வேலின்னு பேர். அது போக போக அது எருமேலியாச்சு. அது மாதிரி ஒவ்வொரு இடமும் சபரி பீடம் அப்படின்னு இருக்குது. சபரி பீடத்தில் சபரி உட்கார்ந்து தவம் பண்ண இடம், சபரி வந்து ராமரை தரிசித்த இடம், ராமர் அங்கே வந்த இடம், ஆஞ்சநேயர் வந்த இடம், அதே மாதிரி ஐயப்பன் அங்கே வந்த இடம். ஸோ அதனால சபரி பீடம் பேர். சரங்குத்தியால்னு இருக்கு. சரங்குத்தியால்னா சரங்குத்தி ஆள். ஏன்னா ஐயப்பன் வந்து
துறவு மேற்கொண்டு சபரிமலைக்கு வரப்போறாரு. அப்ப கையில ஐடென்டிட்டி இருக்காது எதுவுமே. நான் சாமியார பாப்பறேன், என் கையில இருக்கு வில்லு அம்புலாம் அப்படின் போது இந்த வில்லு அம்பு வானான்னு சொல்லிட்டு அந்த சரம் குத்தி அந்த சரத்தை எடுத்து அந்த இடத்துல குத்தி வச்சதுனால சரம் குத்தி ஆள்னு பேர். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் சபரிமலையில் இருக்கிற ஒவ்வொரு பெயரும் காரண பெயர், சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு சொல்லுவேன், சபரிமலைக்கு தயவு செஞ்சு என்னுடைய சாமிமார்கள்லாம் பிக்னிக்காக நினச்சி போகக்கூடாது. சபரிமலையில் நீ என்ன நினைக்கிறியோ அது நமக்கு நடக்குமா? நிறைய பேர் வந்து ஒரு டூர் மாதிரி எல்லாம் போறாங்க. ஒரு இல்லை நான் அதுக்கு வந்து இது வந்து ஒரு சந்தர்ப்பம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிளம்பும் போது சபரிமலைக்கு மட்டும் போயிட்டு வர வேணாம், போகிற வழியில் திருச்சி பார்க்கலாம், சமயபுரம் பார்க்கலாம், ஸ்ரீரங்கம் பார்க்கலாம், பழங்கோட்டை பார்க்கலாம், அப்படி போய் கோயம்புத்தூர் பார்க்கலாம், குருவாயூர் போகலாம், இது தப்பே கிடையாது. ஓகே சார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே பெரிய பெரிய குருசாமிகள் சொல்லுவாங்க, சபரிமலைக்கு நம்ம நெய் இருமுடி நிறைச்சாச்சு அப்படின்னா அந்த இருமுடி யாருக்கு நிறைக்கிறோம்? நம்ம ஐயப்பனுக்காக நிறைக்கிறோம். முதல்ல அந்த இருமுடியை கொண்டு போய் ஐயப்பன்ட்ட சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எந்த ஊருக்கு வேணா போகலாம், நீ எந்த கோயிலுக்கு வேணா, கோயிலுக்கு போறது தப்புன்னு சொல்லல. ஆனா சபரிமலைக்கு போகின்றவர்கள், சபரிமலை தான் பர்பஸ் நமக்கு, கோல் சபரிமலை. அப்ப வந்து முதல்ல நீ சபரிமலைக்கு போகும்போது முதல்ல அந்த இருமுடியை கொண்டு ஐயப்பனுக்கு கொண்டு கொடுத்துட்டு நெய் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ எந்த கோயிலுக்கு வேணா போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிக்னிக், இப்போ எல்லா சாமிகளும் பிக்னிக்காக அது போகிறது இல்லை. சரி, இந்த இந்த சாக்கில் எல்லா ஊரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க, அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் முதல்ல நெய்யை அபிஷேகம் பண்ணிட்டு கொண்டு வந்த நெய் நமக்கு பர்பஸ் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணணும். இதை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் என்பதை நான் இந்த ஆன்மீக கிளிப்ஸ் மூலம் என்னுடைய ஐயப்பன் பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.